வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருளின்மையால் பரிதாபமாக உயிரிழந்த மீனவர். ரணிலுக்கு அடுத்த கட்டம் அடிக்கும் அதிர்ஷ்டம், ஸ்ரீலங்காவின் அரசலைவராக உருவெடுக்கும் சாத்தியம். மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதம். 2 ஆண்டுகளில் தலைகீழாக மாறியது இலங்கை. விமல் வீரவம்சனுடைய மனைவிக்கு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு. அரசியலமைப்பு திருத்தம் சார்பாக ஜேவிபி வெளியிட்ட தகவல். எரிவாயுவை பதுக்கி கருப்பு சந்தை மூலம் லாபம் ஈட்டும் முகவர்கள். மீண்டும் அமைச்சர்களுக்கு 2 முதல் 3 வீடுகள். எதிரணிக்குள் உட்கட்சி மோதல் உக்ரம், சஜித் மீது அதிருப்தி. யூலிசுங் மஹிந்த இடையே இடம்பெற்ற 1வது சந்திப்பு. இலங்கையை மீட்க இந்தியா ஜப்பான் இணக்கம். சபகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய பணிகள் மீள ஆரம்பம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்ற நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இதேவேளை ஒருவர் படுகாயமடைந்துள்ளதுடன் மற்றொருவர் எவ்வித பாதிப்புமின்றி உயிர் தப்பியுள்ளதாகவும் கூறப்பட்டதுடன் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக படகில் தொழிலுக்கு செல்ல வேண்டிய மீனவர்கள் சாதாரண தோணியில் மீன்பிடிக்க சென்றமையினால் தோணி கவிழ்ந்த மீனவரொருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றொருவர் உயிர் தப்பியும் உள்ளார். காத்தான்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பாலமுனை கடலில் மீன்பிடிப்பதற்கான மீன்பிடி படகிற்கு மண்ணெண்ணெயின்மையால் சாதாரண தோணியில் மீன்பிடிக்க சென்றபோது சுழல்காற்று காரணமாக தோணியானது நடுக்கடலில் மூழ்கிய நிலையிலேயே இந்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. ஒரு ஆசனத்தை வைத்துக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராகவும் அரசலைவராகவும் உருவெடுப்பார் என நான் அன்று கூறினேன். இன்று ரணில் பிரதமராகிவிட்டார். நான் அன்று கூறிய விடயம் அவ்வாறே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் பதற்றமடையாமல் பொறுமையுடன் பார்த்து கொண்டிருங்கள். நான் கூறியது எல்லாமே நடக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜிராபி வர்த்தனவர்கள் ஆரிடம் தெரிவித்தார். காலையில் இடம்பெற்ற கட்சி உறுப்பினருடனான கூட்டத்தில் வஜிரே அபிவர்த்தனவர்கள் இதனை தெரிவித்துள்ளதுடன் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ரணில் விக்ரமசிங்க ஒரு ஆசனத்தை வைத்துக் கொண்டு பிரதமராகவும் அரசலைவராகவும் உருவாகும் வல்லமை கொண்டவர் என நான் முன்பே கூறினேன். அது இன்று நடந்து கொண்டுதான் இருக்கின்றதாகவும் தெரியப்படுத்தினார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரொன்றின் விற்பனை பெறுமதி 364.22 ரூபாய் பதிவானது. அதே சமயம் டாலரொன்றின் கொள்முதல் பெறுமதி 354.27 ரூபாய் பதிவாகியுள்ளதுடன் அத்துடன் இலங்கை மத்திய வங்கியினுடைய தகவலின்படி இன்றைய தினம் யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 392.74 ரூபாய் பதிவானது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 381.90 ரூபாய் பதிவானதாகவும் பிரித்தானிய பவுண்ட் ஒன்றின் விற்பனை விலை பெறுமதி 462.16 ரூபாய் பதிவானது. அதேவேளை கொள்முதல் பெறுமதியானது 446.63 ரூபாய் பதிவானது. 2 ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதாரம் தலைகீழாக மாறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தகவல் வெளியிட்டார். முகப்புத்தகத்தில் அவர் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் இந்த செய்தியானது தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த 2019 இலங்கையில் காணப்பட்ட பொருளாதார நிலை தற்போது படுபாதாளத்திற்குள் விழுந்தது. அதற்கமையே 2019 பவுன் 50 ரூபாவாக காணப்பட்டது. ஆனால் தற்போது 180 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 2019 எரிவாயு சிலிண்டர் ஒன்று 1350 ரூபாவாகவும் ஒரு மூட்டை சீமெந்த் 850 ரூபாய், 1 லிட்டர் டீசல் 120 ரூபாவாகவும், 1 லிட்டர் பெட்ரோல் 140 ரூபாயாகவும், குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 12 ரூபாயாகவும் காணப்பட்டது. முச்சக்கர வண்டியில் முதல் 1 கிலோமீட்டர் கட்டணம் 50 ரூபாவுக்கு காணப்பட்டதாகவும், 2019 ஒரு பெக்கெட் பால் 30 ரூபாவுக்கும், 400 கிராம் பால்மா பெக்கெட் 320 ரூபாவுக்கும், பருப்பு 1 கிலோகிராம் 115 ரூபாவுக்கும், அரிசி 1 கிலோகிராம் 100 ரூபாவுக்கும் காணப்பட்டதாகவும் இதன்போது அவர் தெரியப்படுத்தினார். ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினரான விமல் வீரவம்சின் மனைவியான சசி வீரவன்சவிற்கு 2 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டு உள்ளது. அத்துடன் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகின்றதுடன் போலியான தகவல்களை சமர்ப்பித்து சட்டவிரோதமாக ராஜதந்திர களவு சீட்டை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் அவரை குற்றவாளியாக அறிவித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. இந்த சம்பவம் சார்பாக மேலும் தெரிய வருவதாவது, போலி ஆவணங்களை சமர்ப்பித்து
குடிவரவு மற்றும் குடியகல் திணைக்களத்தில் ராஜேந்திர கடவுசீட்டு உள்ளிட்ட இரண்டு கடவுசீட்டுகளை மோசடியாக பெற்றதால் சசி வீரவம்சம் மீது குற்றமானது சுமத்தப்பட்டது. கடவுசீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக போலியான பெயர்கள் மற்றும் பிறந்த திகதியுடன் ஆவணங்களை சமர்ப்பித்தமை சார்பில் சசி வீரவம்சம் முதல் முதலில் 2015 பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. புதிய அரசியலமைப்பு திருத்தம் அரசலைவருக்கு காணப்படுகின்ற அனைத்து அதிகாரங்களையும் தொடர்ந்து பாதுகாப்பதற்காகவும் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைந்துள்ளது. 21வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் அரசலைவர் அமைச்சு பதவியை வகிப்பதற்கான அதிகாரங்கள் காணப்படுவதாகவும் மக்கள் விடுதலை முன்னணி அறிவித்ததுடன் 19வது அரசியல் தமைப்பு திருத்தத்திற்கு அமைய அரசலைவருக்கு எவ்வித அமைச்சு பதவிகளும் வகிக்க முடியாது என்ற சரத்து கொண்டுவரப்பட வேண்டும் என கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அன்றகுமார திசநாயக்க அவர்கள் தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு திருத்தத்தில் அரசலைவர் கோட்டபாய ராஜபக்சவின் அதிகாரங்களை தொடர்ச்சியாக பாதுகாப்பதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் இதன்போது அவர் தெரியப்படுத்தியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. வவுனியாவில் கறுப்பு சந்தைகளில் சமையல் எரிவாயு 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினார்கள். வவுனியா மாவட்டத்திற்கென அனுப்பப்படுகின்ற சமையல் எரிவாயுவை பதுக்கும் சில விற்பனை முகவர்கள் அதனை வேறு இடங்களில் களஞ்சியப்படுத்திவிட்டு முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சிலரின் துணையுடன் 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றதாக குற்றம் சாட்டினார்கள். 12.5 கிலோகிராம் எரிவாயு இவ்வாறு 15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றதுடன் இதனால் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சாதாரண மக்கள் பலரும் சமையல் எரிவாயுவை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் இருப்பதுடன் இது சார்பில் பாவனையாளர் அதிகார சபையினர் கூட கவனம் செலுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். அலரி மாளிகை மற்றும் காலிமுகத்திரலில் கடந்த 9ஆம் தேதி நடந்த வன்முறை சம்பவங்களின் பின்னர் கொழும்பில் அமைச்சர்களின் 13 வீடுகளை தாக்கி சேதப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யும் விசாரணைகள் மேல் மாகாண தெற்கு பிராந்திய காவல்துறைக்கு வழங்கப்பட்டு உள்ளதாக காவல்துறை தலைமையகத்தின் செய்திகள் கூறுகின்றது. மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான ஸ்ரீஷ்டபிரதி காவல்துறை மாதிபரான தேசபந்து தென்ன விசாரணைகளை தெற்கு பிராந்திய காவல்துறைக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றதுடன் நுகைக்கொடி மற்றும் கல்கிசை காவல்துறை பிரிவுகளில் சேதமடைந்த அமைச்சர்கள் மற்றும் பார்லிமெண்ட் வீடுகள் சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது. காமினி லோக்குகே பந்துல குணவர்த்தன யோன்சன் பெர்னாண்டோ விமல் வீரவம்ச ரோஹித் அபே குணவர்த்தன ஜெயந்த கெட்டகொட கீதா குமாரசிங்க கீதா அரம்போகொல ஜெகத்குமார் ஆகியோரின் வீடுகளும் இதன்போது சேதப்படுத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உட்கட்சி மோதல்கள் உக்கிரமடைய ஆரம்பித்து உள்ளதாக செய்திகள் வெளியானது. பிரதமர் பதவியை சஜித் பிரேமதாஸ் ஏற்காததால் அதிருப்தியடைந்த ஹரின் பெர்னாண்டோ மனுஷனானியக்கார் ஆகியோர் கட்சியிலிருந்து விலகி அரசுடன் இணைந்து அமைச்சு பதவிகளை ஏற்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி ஊடாக எதிர்கால அரசியல் பயணத்தை தொடரவும் அவர்கள் திட்டமிட்டிருந்ததுடன் கருஜயசூரியவை தேசிய பட்டியல் எம்பியாக்கி அவருக்கு பிரதமர் பதவியை வழங்கலாம் என கபீர் காசிம் உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் யோசனை முன்வைத்தார்கள். இதற்காக தனது தேசிய பட்டியல் எம்பி பதவியை விட்டுக் கொடுக்க மயந்த திசநாயக்க தயாராகவே இருந்துள்ளார். இந்த முயற்சி வெற்றியளிக்காததால் கபீர் காசிம் உள்ளிட்ட தரப்பும் மனமுடி நிலையிலேயே காணப்பட்டதுடன் சரத் பொன்சேகா ராஜித சேனாரட்ன போன்றவர்கள் சஜித்தை தவறாக வழிநடத்துகின்றார்கள் என மேலும் சில உறுப்பினர்கள் தமது சகாக்களிடம் உள்ளக குரல்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதரான யூலிசுங் ஸ்ரீலங்கா சபாநாயகரான மஹிந்த யாப்பி அபிவர்த்தனவை சந்தித்தார். இந்த சந்திப்பு இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றதுடன் யூலிசுங் ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டதை அடுத்து சபாநாயகருடன் இடம்பெற்ற முதலாவது சந்திப்பு இதுவாகும். இதன்போது அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி தற்போதைய பொருளாதாரக்கடியை வெற்றி கொள்ள புதிய பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தினால் முடியும் என தான் நம்புவதாகவும் யூலிசுங் அவர்கள் தெரிவித்தார். அதேபோன்று மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் சுவரசீரமைப்புகளை மேற்கொண்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் இதன்போது அவர் வலியுறுத்தியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. நெருக்கடியான சூழலிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பிற்கான உதவிகளை வழங்குவதற்கு இந்தியாவும் ஜப்பானும் இணங்கியுள்ளது. டோக்கியோ நகரில் இடம்பெற்ற குவாட் நாடுகளின் உச்சி மாநாட்டை அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜப்பானிய பிரதமரான பியூமியோ கிஷிடோ ஆகியோருக்கு இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே இணக்கமானது வெளியிடப்பட்டது. பொருளாதாரக்கடியை எதிர்கொண்டுள்ள இலங்கை மக்களுக்கு ஆதரவாக இந்தியா தொடர்ந்தும் செயற்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளதுடன் இலங்கை தமது நெருங்கிய நண்பன் என்ற வகையில் அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாகவும் இதன்போது அறிவித்தார். கொழும்பில் புறநகரில் உள்ள சபுகஸ்கந்த் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது. மசகு எண்ணெய் பற்றாக்குறை காரணமாக சபுகஸ்கந்த் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டிருந்ததுடன் கொழும்பின் புறநகரான சபுகஸ்கந்தவில் உள்ள 51 வருடங்கள் பழமை வாய்ந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் மசகு எண்ணெய் பற்றாக்குறை காரணமாக மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இலங்கை வந்தடைந்துள்ள எரிபொருள் கப்பலில் இருந்து இன்றைய தினம் எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் இடம்பெற்று உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.